வணக்கம், நான் டாக்டர் கே பரணீந்தரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுகிறேன். டயபெட்டிஸ் வந்தால் எப்படி வந்து ஸ்மார்ட்டாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். SMART யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த குளுக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளுக்கோமீட்டர்னா என்னென்னா, நம்ம அந்த ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், அது வந்து வீட்டிலேயே நம்ம சுகர் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்போதைக்கு அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சுகர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணி மெடிசின்ஸ்லாம் எடுத்துப்போம். புதுசாக வந்திருக்கிற டெக்னாலஜி என்னன்னு சொன்னால், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி அப்படின்னு அந்த CGMS சொல்லுவோம். CGMS என்னென்னா, உங்களுடைய சுகர் லெவலு கண்டினியூஸாக, அதாவது எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. இதை தான் வந்து ஆம்புலேட்டரி குளுக்கோஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்சார் தான் வந்து ஒரு 1 ரூபி காயின் மாதிரி, இது ஸ்டெரைலாக இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ கொடுத்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இதனுடைய வேலை என்னென்னா, இந்த சென்சார் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், அதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இதை வந்து சென்சார் எடுத்து நம்ம கையில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த கையில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த சுகர் ரீடிங்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கான ரீடர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இந்த டிவைஸ். இதை வந்து ரீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீடரில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த சென்சாரினுடைய சுகர் ரீடிங்ஸை வந்து உடம்புலேருந்து எடுக்கிறத ஒரு ப்ளூடூத் டெக்னாலஜியில் அந்த ரீடிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்கிற ரீடரில் கிடைச்சிடும். ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு இருக்கிற சாஃப்ட்வேரில், ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம சுகர் ரீடிங்ஸ்னுடைய கம்ப்ளீட் வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை வச்சு ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு இப்போ சுகர் ரீடிங்ஸ் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, ஹையாக இருக்கா, லோவாக இருக்கா அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இதில் வந்து 24 hours அவங்க சுகர்ஸ் எப்படிலாம் ஃப்ளக்சுவேட் இருக்குது, மார்னிங்கில் எப்படி இருக்குது, ஆஃப்டர்நூனில் எப்படி இருக்குது, ஈவினிங்கில் எப்படி இருக்குது, மிட் நைட்டில் எப்படி இருக்குது, எல்லாமே வந்திருக்கும். நம்ம ப்ரிசிஷன் டயபெட்டிஸ் கேர், அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன மெடிசன் சூட் ஆகுது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி பண்ணுறதுனால நம்ம ப்ரிசிஷன் டயபெட்டிஸ் கேர், அதாவது உங்களுக்கு துல்லியமான ஒரு மருத்துவத்தை இந்த காலகட்டத்தில் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயமும், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சோஷியல் மீடியாலையும் சரி வெளியில் பார்த்தாலும் சரி, டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும், டயபெட்டிஸுக்காக இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு. உண்மையிலே டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, எப்படி பாசிபிள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஹெச்பிஏ1சினோட அளவு வச்சு தான் சொல்கிறோம். ஹெச்பிஏ1சின்றது என்னன்னா, அவரேஜ் சுகர் ஃபார் த லாஸ்ட் 3 மந்த்ஸ்னுடைய பிளட் சுகர் லெவல். இது நார்மலாக 6.5க்குள்ளே இருக்கா அப்படின்றது நம்ம முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து டயபெட்டிஸ் ரெமிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அவர் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னா, அவங்களுடைய ஹெச்பிஏ1சி லெவல் வந்து ஒரு 7.5 அந்த ரேஞ்சில் இருக்குது, அவர் மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கார் அப்படின்னா, இவரை வந்து இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராமுக்கு நம்ம கொண்டு வந்து, ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு வந்து அவரோட லைஃப் ஸ்டைல், அதாவது இப்போ வந்து உலகத்தில் சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, அந்த ஆராய்ச்சி மூலமாக தான் வந்து இப்போ இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராமே வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து டயபெட்டிஸ் ரிவர்சல் இருக்குமா அப்படின்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம கம்மி. ஸோ யார் யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராமில், ஸோ அவங்க வந்து ஹெச்பிஏ1சி லெவல் வந்து ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுறது 6.5க்குள்ளே கொண்டாடணும். அவங்களுடைய மெடிக்கேஷன்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்றதை நம்ம முதல்ல குறைச்சி, அவங்களோட டயட் பேட்டர்ன் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயட்டாக கொடுக்குறோம். 800 கிலோ கலோரிஸ் டயட் ஒரு 24 hoursக்கு அவங்க எடுக்கணும். ரெண்டாவது, அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது எல்லாமே அவங்க கண்டினியூஸாக பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணி, அவங்களுடைய கொடுக்குற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி, அவங்களுடைய மெடிக்கேஷன்ஸ் குறைஞ்சி, அதே நேரத்தில் இந்த ஹெச்பிஏ1சி லெவலில் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணி, அது 6.5க்குள்ளே இருந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தராக அவங்களுடைய மெடிக்கேஷன்ஸை குறைக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து தான் இந்த மெடிசன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த லைஃப் ஸ்டைல் ப்ரோக்ராம்லேயே அவங்களை கொண்டு போனால், ஸோ இந்த ஹெச்பிஏ1சி லெவல்ஸாக வந்து இப்போ நம்ம டயபெட்டிஸ்க்கு வந்து குதிரை கடிவாள மாதிரி டார்கெட். ஸோ இதை வந்து அவங்க கீழே கொண்டாடும்போது, ஈவன் அவங்க 5.7 கீழே கொண்டாடுறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மெடிசன்ஸை நிறுத்தி அவங்களோட லைஃப் ஸ்டைலே கொண்டு போகலாம். ஸோ இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா, இது டிபெண்ட்ஸ் பியூர்லி ஆன் ரெண்டு பேர், ஒன்று டாக்டர்ஸ், இன்னொன்று பேஷண்ட்ஸ். இவங்களுக்குள்ளார வந்து ப்ராப்பர் கோஆர்டினேஷன்ஸ் இருந்தால் தான், உங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோன்னா டயபெட்டிஸ் ரிவர்சல் கண்டிப்பாக பாசிபிள். ஸோ காவேரி டயபெட்டிஸ் கேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராமே வச்சுருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் பாசிபிள்.